ஹலோ கர்ள்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சர்ப்ரைசிங் பினாட்டா கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த பினாட்டா கேக் வந்து நம்ம வந்து யாருக்காவது சர்ப்ரைஸாக ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, அதை வந்து இந்த பினாட்டா கேக்குக்கு உள்ளே வச்சு நம்ம வந்து சர்ப்ரைஸ் ஆட்டு நம்ம வந்து கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த பினட்டா கேக் பண்ணதுக்கு வந்து 250 கிராம் ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்ல வச்சு எடுத்துக்கணும். அந்த ஹாட் வாட்டர் இருக்கிற பாத்திரமும் நம்ம வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணக்கூடிய பாத்திரமும் இந்த பாத்திரம் வந்து அந்த பாத்திரத்துக்கு உள்ள போற மாதிரி இருக்கணும். ஆனா வந்து கீழே வந்து அந்த ஹாட் வாட்டர்ல நம்ம சாக்லேட் வச்சிருக்க பாத்திரம் வந்து டச் ஆகக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி டச் ஆச்சுன்னா நமக்கு வந்து அந்த சாக்லேட் வந்து கரெக்டா வந்து ப்ராப்பரா மெல்ட் ஆகாது, அது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியா பிடிச்சிரும். அதனால இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம், இதை வந்து கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு கட் பண்ணி வச்ச சாக்லேட்டை வந்து அந்த பவுல்ல ஆட் பண்ணி நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு மெல்ட் ஆயிரும். இது வந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் மெல்ட் ஆனா போதும், அந்த டைம்குள்ளேயும் மெல்ட் ஆயிரும். அதே மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு சும்மா ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். இப்ப வந்து அதை நம்ம பினட்டா மோல்ட்ல வந்து நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பினட்டா மோல்டை நான் எடுத்தாச்சு, அதில் வந்து கொஞ்சம் சாக்லேட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன், மெல்ட் பண்ண சாக்லேட்டை. இதை வந்து நம்ம ஒரு 3 டைம்ஸ் இல்லைனா 4 டைம்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணி எடுத்து செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சாக்லேட் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சாக்லேட்ஸ் இருக்கும். இதை வந்து அப்படி நம்ம இந்த பினட்டாவை வந்து அப்படி ரொட்டேட் பண்ணோம்னா அந்த சாக்லேட் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். அந்த கார்னர் சைடுலாம் வந்து அதிகமாக வந்து அந்த சாக்லேட் வந்து கரெக்டாக வராது. நம்ம அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து அந்த முக்கியமாக அந்த கார்னர் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அந்த மோல்டில் இருந்து அதை ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டான ஒரு பினட்டா கிடைக்கும், இல்லைன்னா அது வந்து பிரேக் ஆகி தான் கிடைக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போதே எல்லாமே நம்ம அந்த கார்னர்லாம் கரெக்டாக செட் ஆகுற மாதிரி பார்த்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணால் போதும். இப்போ நான் நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி எடுத்தாச்சு. அகெயின் நான் வந்து செகண்ட் கோட்டிங் கொடுக்குறேன். அப்பவும் வந்து நம்ம வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சாக்லேட் எடுத்து அதில் அந்த பீனட்டை மொல்ல ஊற்றி அதை வந்து எல்லா இடமும் படுற மாதிரி அந்த பீனட்டை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி அந்த சாக்லேட் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுத்தனால அகெயின் நம்ம சாக்லேட்டை ஊற்றும் போது வந்து அது உடனே அந்த இதில் கட்டி பிடிக்கிற ஆரம்பிக்கும். நம்ம அதுக்காக வந்து ஒரு ஸ்பூன் வச்சோம்னா அந்த மாதிரி எடுத்து எடுத்து நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து அந்த சாக்லேட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கோ நம்ம அதில் வந்து அந்த சாக்லேட்டை வந்து நல்லா கிளியராக அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக அந்த கார்னர் சைடு வந்து நம்ம வந்து கரெக்டாக கொஞ்சம் திக்னஸ்ஸாக நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு பிரேக் ஆகாமல் கிடைக்கும். அந்த கார்னர்லலாம் எப்படி அப்ளை பண்றேன்னு பாருங்க. இந்த பினட்டா கேக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், பாக்குறதுக்கும் பண்றதுக்கும், ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணோம்னா பிரேக் ஆகாம கிடைக்கும் அந்த மாதிரி, ஓகேவா? அப்புறம் வந்து இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து 10 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நான் 3rd கோட்டிங்கும் கொடுத்துருந்தேன், 4th கோட்டிங்கும் கொடுத்துருந்தேன். அது வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டலை, ஏன்னா இதே ப்ராசஸ் தான். அது நீங்கள் 4th கோட்டிங் வரைக்கும் கொடுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மறுபடி 4th கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பிரேக் ஆகாமல் கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த கார்னர் சைடுலாம் நான் வந்து பினட்டாவை மெது மெதுவாக ரிமூவ் பண்ணுறேன். ஒவ்வொரு கார்னரும் அப்புறம் வந்து நம்ம வந்து மெது மெதுவாக இப்படி எடுத்து விடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மோல்டுலேருந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டான ஒரு பினட்டா கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுக்கு பினட்டா கேக் வந்து எந்த கிராக்கு இல்லைனா பிரேக் ஆகாமல் நீட்டாக கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து இதில் வந்து கஸ்டமர் வந்து கிளிட்டர், கோல்டு கிளிட்டர் யூஸ் பண்ணி ஒரு பாதி ஹாட்டில் வந்து கோல்டு கிளிட்டர் யூஸ் பண்ணி இருக்கிறோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து கோல்டு கிளிட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஒயிட் சாக்லேட் கொஞ்சம் தனியாக மெல்ட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் மாதிரி போட்டு எடுத்துட்டேன். அதில் வந்து ஒயிட் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி ஃபைனலாக நம்மளோட பினட்டா கேக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் அவங்களோட நேம் வந்து ஃபாண்டன்ல கட் பண்ணி மேலே செட் பண்ண சொல்லியிருந்தாங்க.
அதையும் வந்து ஃபாண்டன்ட்ல வந்து ரெட் கலர்ல கட் பண்ணி மேல வந்து செட் பண்ணியாச்சு. ஃபைனலா நம்மளோட சர்ப்ரைசிங் பினாட்டா கேக் இப்படிதான் இருந்துச்சு. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி கேக் பேக்கிங் வீடியோஸ் அண்ட் டெக்கரேட்டிவ் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா நம்மளோட கேக்கோட லுக் இப்படிதான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.